மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் முகாம் இன்று நடைபெற்றது. இதில் மேலூர் மற்றும் திருமங்கலம் ஒருபோக விவசாயத்திற்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் இப்பகுதி உழவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பிரச்சினை நீதிமன்றத்தில் இருப்பதால் அதன் தீர்ப்பு வருகின்ற செவ்வாய்க்கிழமை வெளியான பிறகு உரிய முடிவு எடுக்கப்படும் என ஆட்சியர் சங்கீதா கூறியதை ஏற்றுக்கொள்ள மறுத்த விவசாயிகள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறிய உழவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள் ராமர் மற்றும் பழனிசாமி, மேலூர் மற்றும் திருமங்கலம் ஒருபோக பாசன பகுதிகளை புறக்கணித்து கல்லந்திரி பகுதியில் உள்ள 45,000 ஏக்கர் நிலங்களுக்கு மட்டும் கடந்த 40 நாட்களாக பெரியாறு வைகை பாசனத்தின் மூலம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது எனவும், ஆனால் வைகையில் 3 முறை அணை நிறைந்து பெருக்கெடுத்து ஓடியும் கூட கடந்த 2 மாதங்களாக எங்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை எனவும், மதுரை மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் திருமங்கலம் மேலூர் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுக்கிறது என்றும் கூறினார். இன்றைக்கு மதுரை மாவட்டம் ஒருபோக பாசன பகுதியா இருக்கிற திருமங்கலம் 10,500 ஏக்கர், மேலூர் ஒருபோக பாசனமா இருக்கிற 86 ஏக்கர் 2 பாசன பகுதிகளை புறக்கணித்து விட்டு பெரியார் வைகையில் பாசனம் பெறுகிற ஒரு பகுதி கள்ளந்திரி பகுதிக்கு மட்டும் அங்கே ஒரு 46 ஏக்கருக்கு தண்ணியை திறந்து கிட்டத்தட்ட 40 நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த அணைகளிலும் தண்ணி அங்கே நிரம்பி அங்கே கபினி அணையில் விட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே வைகையில் 3 முறை வைகை பெருகி பெருக்கெடுத்து ஓடுகிறது வைகையில். ஆனால் இந்த நிலையெல்லாம் கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் 2 மாதமாக போராடி வருகிறோம். இந்த 2 பாசன பகுதி இருக்கிற விவசாயிகள் இதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் ஏதோ ஒரு ஏவலை ஏவி கொண்டு இந்த மாவட்ட நிர்வாகத்தை பொதுப்பணித்துறையை இயங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிற ஒரு சக்தி எங்களை 2 பாசன பகுதியில் இருக்கிற விவசாயிகளை வஞ்சிக்கின்ற வகையில் எங்களை வைத்தளிக்கிற ஒரு கால கொடுமை 2 மாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான போராட்டத்தை நடத்திருக்கிறோம். இதுவரை செவி சாய்க்காமல் எங்களை வஞ்சிக்கின்ற வகையில் பாராமுகமாக இந்த மாவட்ட நிர்வாகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எங்கள் விவசாயிகள்லாம் எங்கள் குடும்பமெல்லாம் இன்றைக்கு நட்டாற்றில் வந்திருக்கிறது. இன்றைக்கு விவசாயிகள்லாம் வடநாட்டுக்கு பிழைக்க போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரங்கள் தண்ணி கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த 2 பாசன பகுதியில் இருக்கிற விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டு வடபுலத்தில் பஞ்சம் பழைக்க போகின்ற ஒரு அவலநிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. மாவட்ட நிர்வாகமே உடனடியாக இந்த முடிவை தடுத்து இந்த 2 பாசன பகுதி, குறிப்பாக திருமங்கலம் பாசன பகுதி, மேலூர் பாசன பகுதி, 2 பாசன பகுதிக்கும் உடனடியாக இன்று மாலையே ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இல்லை என்றால் இது தொடர்கட்ட போராட்டமாக விசுரூபம் எடுக்கும் என்று எச்சரிக்கிறோம். பகுதியில் வந்து மேலூர் பகுதியில் 85,000 ஏக்கர் இருக்கு, இங்கே திருமணம் பகுதி 20,000 ஏக்கர் இருக்கு. 58 கால்வாயில் ஒரு ஏக்கர் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து போதுமான தண்ணீர் இருந்தும் இந்த அக்டோபர் மாதமே திறந்துருக்கலாம். இந்த அரசு நிர்வாகம் சரியான நடவடிக்கை எடுக்காதனால இந்த வருஷம் இந்த பகுதிக்கெல்லாம் தண்ணி வராது. காரணம் இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த அரசியல் இந்த மாநில அரசு தான் அதுக்கு முழு காரணம். அதனால் இந்த வருஷம் வந்து தண்ணி வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ கூட ஒரு வாரமாக மழை பெஞ்சு ஒரு 6 அடி பெரியாறுலேயும் இங்கே ஒரு 7 அடி பெரியாறுலேயும் ஏறி இருக்குது. இதெல்லாம் கணக்கில் எடுக்காமல் இவைகளே ஒரு ஆளை விட்டு ஏவி விட்டு இப்போ ஹைகோர்ட்டில் கோர்ட்டு வழக்கு போட்டு அதை வழக்கு காரணம் காமிக்க வழக்குக்கு சம்மந்தம் இல்லை, திறந்த வழக்கு கோர்ட்டு கேட்க போகிறதில்லை. அதனால் வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து வேண்டுமென்றே அரசியல் ரீதியாக வந்து 2 பகுதிக்கு தான் வரணும், அப்படி 2 பகுதி தான் தண்ணி காணாது அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. 2 பகுதியில் நிலம்லாம் பாதி நிலம் வந்து ஒரு 5,000-10,000 ஏக்கர் நடக்கடம் கிடையாது, பூரா வீட்டு மனையாக போச்சு. அங்கே யாரும் நடுறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த தண்ணியெல்லாம் திறக்கலாம். இப்போ வந்து நட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கூட ஒரு மாதத்துக்கு கூட தண்ணி திறக்கலாம். அதை கூட பரிசீலனை நாங்கள் இப்போ கேட்டோம், மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டதுக்கு நாங்கள் பரிசீலனை பண்ணி சொல்கிறோம். கோர்ட்டில் இருக்கிற கேஸ் இருக்குங்கிறாங்க. கோர்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. கோர்ட்டு திறந்தாக்க ஏன் திறந்து கேட்க போகிறதில்லை. இது வந்து இந்த மோசடி கேஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து வேண்டுமென்றே ஏமாத்திருக்காங்க. காலம் கடத்துறதுக்காக இந்த அரசு நிர்வாகமும் இந்த மாவட்ட நிர்வாகமும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. நாங்கள் அதை பார்த்து கொண்டு மாட்டோம். எங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்பதை தமிழ்நாடு, அதாவது எல்லா சங்கமும், இந்த மேலூர் போக மேலூர் உருபோக விவசாய சங்கம், திருமங்கலம்
ரமேசாம்பது எல்லா பேரும் சேர்ந்து தீவிரமான போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர்கள், மேலூர் பகுதியில் 85,000 ஏக்கரும் திருமங்கலம் பகுதியில் 20,000 ஏக்கர் நிலங்களும் உள்ளன. 58 கால்வாய் திட்டத்தில் பயன்பெறுகின்ற 10,000 ஏக்கர் நிலங்கள் உள்ளன. ஆனால் இதில் பாசனம் செய்வதற்கு போதுமான தண்ணீர் இருந்தும் கூட கடந்த அக்டோபர் மாதமே திறந்திருக்க வேண்டிய தண்ணீர் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், அண்மையில் பெய்த மழையால் கூட முல்லை பெரியார் அணையும் வைகை அணையும் நிறைந்து காணப்படுகிறது என்றும், இவர்களே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்து அந்த வழக்கை காரணமாக காண்பித்து தண்ணீர் திறக்க மறுக்கிறார்கள் என்றும், வேண்டுமென்றே காலம் கடத்துவதற்காக இந்த செயலை செய்கிறார்கள் என குற்றம் சாட்டிய அவர்கள், இனியும் எங்கள் கோரிக்கைக்கு மாவட்ட நிர்வாகம் செவி சாய்க்கவில்லை என்றால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்றனா்.